நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம். தர்மபுரியில் திறந்தவெளி கிடங்கில் இருந்து சுமார் 7000 டன் நெல் மூட்டைகள் மாயமாகிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் பங்களாவின் பின்புறத்தில் திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையம் உள்ளது. தஞ்சை, மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட இடங்களில் இருந்து ரயில் மூலம் கொண்டுவரப்படும் நெல் மூட்டைகள் திறந்தவெளி கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்படுவது வழக்கம். இந்நிலையில் அங்கிருந்த பல டன் நெல் மூட்டைகள் மாயமாகிவிட்டதாக நுகர்பொருள் வாணிப கழக விஜிலன்ஸ் பிரிவினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் நடத்திய ஆய்வில் சுமார் 7000 டன் நெல் மூட்டைகள் காணாமல் போயிருப்பது தெரியவந்தது. அதுபற்றி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிடங்கிலிருந்து நெல் மூட்டைகள் திருடப்பட்டதா அல்லது அங்கு கொண்டுவரப்படாமல் கணக்கு மட்டும் காட்டப்பட்டதா என தெரியவில்லை. இதுகுறித்து தருமபுரி நுகர்பொருள் வாணிப கழக அலுவலக மண்டல மேலாளரிடம் கேட்டபோது, திறந்தவெளி கிடங்கிற்கு கடந்த பிப்ரவரி மாதத்தில் 22000 டன் நெல் மூட்டைகள் வந்ததாக தெரிவித்தார். மூட்டைகள் முறையாக அடுக்கப்படவில்லையே தவிர அவை காணாமல் போக வாய்ப்பில்லை என்றும் கூறினார். மேலும் அதிகாரிகளின் அறிவுறுத்தல் படி 7000 டன் நெல் மூட்டைகள் அரவைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம்.